ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गणिडुमदिल्पुरेसूरयोत्तीर्णम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன், ராமச்சரித்திரம், ராமகாதை, சுந்தரகாண்டம், அதிலே இறுதிப்பகுதியாக விஜயமாருதி என்ற தலைப்பிலே ராமனுடைய மகிழ்ச்சி, ஆஞ்சநேயனுடைய அற்புதமான வழிவிழா அடிமை, இதை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். சுந்தரியும் சுந்தரனையும் சேர்த்து வைத்த சுந்தரனை பற்றிய காண்டம் இது, சுந்தர காண்டம். சீதையை நினைந்து நினைந்து வாடுகின்ற ராமபிரானை சீதையை நேரிலே பார்த்து கனியாழியை தந்து சூளாமணியை பெற்று சில அற்புதங்களை நிகழ்த்திவிட்டு வந்திருக்கிற ஆஞ்சநேயன் எப்படி ஆரம்பிப்பது, அந்த செய்தி எப்படி சொல்லுவது? ஏற்கனவே ஆஞ்சநேயன் அனுமன் சுக்ரீவனும் ராமனும் வீற்றிருந்த நிலையிலே அங்கே குறிப்பினாலே உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழியி நெடிதி இறஞ்சி என்று ராமனை நேரிடையாக வணங்காமல் தெற்கு நோக்கி வணங்கினான் என்று பார்த்தோம். இப்போதுதான் வாய் உரையாக உரையாடலாக சம்பாஷணையாக பேச ஆரம்பிக்கிறார். கல்லாத கலைகள் இல்லை, யார்கொழி சொல்லின் செல்வன் சொல்லாலே தோன்றிற்றன்றோ என்று சொல்லின் செல்வனாக புகழப்படக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் எம்பெருமானிடத்திலே ஸ்ரீராமனிடத்திலே சீதையை பார்த்த செய்தியை சொல்வதற்கு எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் திரை அலை கடல் இலங்கை தென்னகர் தென் திரை அலை கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமோ அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமோ பண்டுள துயருமென்று அனுமன் பண்ணுவான் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் கண்டனன் சீதையை கண்டனன் சொன்னால் சீதை என்று சொன்ன உடனேயே ராமன் என்னென்ன நினைப்பானோ? எனவே எது செய்தி, எது முதலிலே சொல்லப்பட வேண்டும், எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற நிலையிலே குறிப்பறிந்து பேசக்கூடிய காலின் மைந்தனாகிய வாயு குமாரனாகிய ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் நவவியாகரண பண்டிதனாகிய சூரியனுடைய சிஷ்யனாகிய சீடனாகிய ஆஞ்சநேயன் கண்டனல் என்கிறார். கண்டனல் பார்த்தேன் என்றார். அடுத்தாவது
சீதை என்று சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. கண்டெனில் இந்த நான்கு வரிகளிலும் சீதை என்ற சொல்லோ, ஜானகி என்ற சொல்லோ, மைதிலி என்ற சொல்லோ இங்கே, வைதேகி என்ற சொல்லோ வரவில்லை. கண்டெனில் கற்பின கணியை, கற்பின கணி, கற்புக்கு பதிவிரதா சிரோமணி என்று சொல்லுகிறோம். கற்பினுக்கு அணியை, கற்பு என்ற ஒரு குணத்திற்கு விளக்கத்தை, கற்பென்பதற்கு ஒரு அழகினை, கற்பென்ற ஒரு குணத்தின் குணியை, கண்டெனன் கற்பினு கணியை. அடுத்த சொல் கண்களால், கண்டேன் என்று சொன்ன பிறகு அது கண்களாலே செய்யப்படும் செயல்தானே, மீண்டும் கண்களிலே சொல்ல வேண்டும் என்றால் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். கண்டெனன் கற்பினு கணியை கண்களால், எந்த கண்களாலே என்று பார்த்தால் சீதையின் கண்களாலே என்று ஒரு பொருள், அடியேனுடைய கண்களாலே என்று ஒரு பொருள், உலகத்தின் கண்களாலே என்று ஒரு பொருள், ராவணன் கண்களாலே என்று ஒரு பொருள் என்றால் ராவணன் சீதையை எப்படி பார்த்தான், சீதை ராவணனை எப்படி பார்த்தாள், அரக்கர்கள் எப்படி பார்த்தார்கள், இப்படியெல்லாம் பல கோணங்களிலே அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி நயம் காணலாம். கண்டெனன் கற்பினே கணியை கண்களால், கண்ணநீர் கைகளால் இழைக்கும் என்பார் நம்மாழ்வார். கண்களிலே அந்த ராமனுடைய நினைவினாலே, பாபத்தினாலே ஏற்பட்ட தண்ணீர் கடல் போல இருந்ததாலே அந்த கண்களை பார்த்து நான் கற்பினுக்கு அணியை தெரிந்து கொண்டேன் சொல்வது போல சொல்லுகிறார். கண்டெனன் கற்பினுக்கணியை கண்களால், தென்திரை அலை கடல் இலந்தை தென்னகர். அடுத்து இடத்தை சொல்கிறார். அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவ. அண்டர் நாயக, நீ மனித வடிவம் தாங்கி அடிக்கடி கம்பன் நமக்கு ராமனை தெய்வம் தெய்வம் என்று நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். கண்டெனன் கற்பினுக்கணியை கண்களால், தெந்திரை அலை கடல் இலங்கை தென்னகர், அண்டர்நாயகினி துரத்தியமோ பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். அழகாக சொல்லுகிறான் நிறைய பாடல்கள், சிலவற்றை மட்டும் பார்க்க போகிறோம். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கோ உன்னை பெற்ற மண் பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் இதிலை தன் பெரும் தனைய என்னும் தகமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வமையா இன்னமும் கெட்டி என்பான். ராமா உனக்கு ஏற்றவளவள் என்று முதல் வரியிலே சொல்லுகிறார். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், ஏற்கனவே கம்பன் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான் தேவனே அவன் இவள் கமல செல்வியே என்று அனுமன் சொல்லுவதாக. எனவே உலகத்திலே தேவன் தேவி என்று சொன்னால் ஒரே ஒரு தேவன்தான், ஒரே ஒரு தேவிதான், அவள்தான் இங்கு ராமனாகவும் சீதையாக வந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை, உன் பெரும் தேவி என்னும் தேவி என்று சொல்லவில்லை, பெருந்தேவி தேவராஜ பெருமாள் தேவாதி தேவன் பெருந்தேவி தாயார் அல்லவா காஞ்சிபுரத்திலே. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், அந்த உரிமைக்கு ஏற்றவளாக இருக்கிறாள். உன்னை பெற்ற மண் பெரும் மருகு என்னும் வாய்மைக்கும், தசரதன் வாய்மையும் மரபும் காத்தவன். எனவே வாய்மை இங்கே முதலிலே குறிப்பிடுகிறார். சத்யசந்தன் உன்னை பெற்ற மண் பெருமருகு என்னும் வாய்மைக்கும், உன் அப்பாவுக்கு ஏற்ற மருமகள் நிதிலை மன்னன் தன் பெரும் தனைய என்னும் தகமைக்கும், புனிதமானவர் ஜனகன், அப்படிப்பட்ட அரசத்துறவி ராஜரிஷி மிதிரை மன்னன் தன் பெரும் தனையை, உன் பெரும் தேவி
உன் அப்பாவுக்கு மண் பேரும் மருகி உன்னுடைய மாமனாராகிய ஜனகருக்கு தன் பேரும் தனைய என்னும் தகமைக்கும் தலைமை சான்றாள் என் பேரும் தெய்வமையா. என்ன அழகான பாட்டு, என்ன அழகான பாட்டு. என் பேரும் தெய்வமைய பெரும் 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 என்று பெருமைக்குரிய அற்புதமான கம்பன் பாடல். என் பேரும் தெய்வமையா, என்ன துணிச்சல் பாருங்கள் ஆஞ்சநேயனுக்கு. ராமனைத்தான் தெய்வம் தெய்வம் என்று வழிபடு தெய்வமாக துஞ்சும் போது அழிமின் கேர்வதில் நினைமின் என்று ராமநாமத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனா அவனே ராமன் எதிரிலே நீ எனக்கு தெய்வம் அல்ல. ஆமாம், நீ தெய்வம்தான், ஆனால் அவள் பெரும் தெய்வம் என்று சொல்வது போல் தோன்றுகிறது. என் பெரும் தெய்வம் ஐய இன்னமும் கெட்டி என்பான். அது மட்டுமா, பொண்ணுக்கு வேறு சப்ஸ்டிடியூட், வேறு பிரதிபெயரை சொல்ல முடியாது. பொன்னல்லறி இல்லை பொன்னை ஒப்பு என, தன்னல்லறி இல்லை தன்னை ஒப்பு என, நின்னல்லது இல்லை நின்னை ஒப்பு என, என்னல்லது இல்லை என்னை ஒப்பு என. உண்மைதான், தமிழ்நாட்டுக்கு நிகரான ஒரு தமிழ்நாடு இல்லை, ஒரு நாடு இல்லை. தமிழ் மொழிக்கேற்ற யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாவது எங்கும் காணும். அதை தந்த கம்பனுக்கு போல, கம்பனை போல் வேறு ஒருவரை காணும். அனுபவிக்கூடிய டி கே சி ரசிகமணி போன்றவர்களாலே அந்த அனுபவம் ரசிகர்கள், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி சீதைக்கு சீதைதான் நிகர், ராமா உனக்கு நீதான் நிகர், உங்கள் இருவரையும் சந்தித்து சிந்தித்து வந்தித்து வாய்ப்பு எனக்கும் வேறு நிகர் இல்லை என்று சொல்லி அற்புதமாக பேசுகிறார். உன் குலத்துன்னதாக்கி உயர்புக குறித்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன் குலம் கூற்றுக்கீந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்னை நீ செய்வதெம்மோ. குரங்கு குலத்துக்கு பெருமை வந்து விட்டது அடியனாலே, அரகு குலத்துக்கு பெருமை வந்தது. தற்காத்து தற்கொண்டான் பேணி சகைதாண்ட சொற்காத்து சோல்விலாள் பெண் மனைத்தக்க மாண்பு. உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாக தன் குலம் தன்னதாக்கி, இதுவரை ஜனக குலம் இப்போ ஜானை குலம் ஆகிவிட்டது. தன்னை தனிமை செய்தான் வன் குலம் கூற்று கீந்து அரக்கர் குலத்தை அழிவித்தாள் வானவர் குலத்தை வாழ்வித்து குலமகளாக விளங்குகிறாள். அடுத்து ஒரு அற்புதமான பாடல், விற்பெரும் தரம் தோல்வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாயனங்கையை கண்டே நல்லேன். இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பதும் திரையரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டே. அங்கே சீதையை பார்க்கவில்லை, நான் சீதையை பார்க்கவில்லை, என்னை பார்த்தேன். இப்பெரும் தடந்தோள் வீர, ஒரு சிறிய குறிப்பு சொல்லுகிறான், உன் கையிலே வில் இருக்கிறது, பெரிய தோல் இருக்கிறது, ஆனால் இந்த வில்லானது இன்னும் ராவணனை கொல்லவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அங்கே துணிக்கிறது. விற்பெரும் தரம் தோல் வீர வீங்கு நீர் இலங்கை இவர்ப்பில் நற்பெரும் தவத்தலாயனங்கையை கண்டேனல்லேன். அவள் நற்பெரும் தவத்தல் தான், ஆனால் அது மட்டுமாது சொல்லுகிறார். இற்பிறப்பெண் பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பதன் பெயரதொன்றும் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாயுடன் தான் வள்ளுவன். குடிப்பெருமையை காப்பாற்றுகிறாள். இரும் பொறை சீதை போன்ற பெருமை யாருக்கும் கிடைக்காது. எனவே அப்படிப்பட்ட பொறுமையின் பூஷணமாக, பொறுமைக்கு அணிகலனாக இருக்கிறாள். கற்பெனும் பெயரதொன்றும், அந்த கற்பெனும் திண்மை ராவணத்திலே பேசும்போது நான் நேரடியாக பார்த்தேன். அடுத்து ஒரு அற்புதமான பாடல், கண்ணினும் உழை நீ தையல் கருத்தினும் உழை நீ வாயில் எண்ணினும் உழை நீ கொங்கை இணை குவை தன்னில் ஓவார் அண்ணல் வெண்காமல் எய்த அவரம்பு தொலைத்தாரா புங்கினும் உழை நீ நின்னை பிரிந்தமை பொருந்திற்றாமோ கண்ணினும் உழை நீ. சீதையை விட்டு நீ எங்கே பிரிகிறாய்,
உன்னை விட்டு சீதை எங்கே பிரிந்தாள்? கண்ணீரும் உழை நீ உருவராமனை அருவராமனா காட்டுகிறான் என்று சொல்லுகிறான் வைமூக்கம். சீதையினுடைய திருமேனியிலே எப்படி வைணவ அடியார்கள் 12 இடங்களிலே கேசவ நாராயண 12 திருநாமங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இங்கே சீதையினுடைய திருமேனிலே கண்ணீனும் உழைனி அதுதான் சொன்னான். கண்டனன் கற்பின கணியை கண்களால் அவள் கண்களை பார்க்கும் பொழுதே அது கண்ணனாகிய உன்னை காட்டுகிறது என்று சொல்கிறான் ஆஞ்சநேயன். கண்ணீனும் உழைனி தையல் கருத்தினும் உழைனி அகக்கண்ணிலும் இருக்கிறாய், புறக்கண்ணிலும் இருக்கிறாய், ஊனக்கண்ணிலும் இருக்கிறாய், உணர்வு கண்ணிலும் இருக்கிறாய். கண்ணீனும் உழைனி தையல் கருத்தினும் உழைனி வாயின் எண்ணினும் உழைனி. ஓவாதே நமோ நாரணாமாதிரி ராம 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். கொங்கையினை குவைதன்னிலோவாது அண்ணல் வெங்காமனைது அவர் அம்பு தொலைத்தாரா புண்ணினும் உழைனி. உடம்பிலே அங்கங்கே காமன் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் காமனாகிய காமதேவனுடைய அம்பு பட்டு பட்டு உடம்பெல்லாம் புண்ணு இருக்கிறது. அந்த புண்ணெல்லாம் ராமன் இருக்கிறான். புண்ணிலும் உழை நீ நின்னை பிரிந்தமை பொருந்திற்றாமோ. அது மட்டுமல்ல அற்புதமான ஒரு கருத்தை கம்பன் சொல்லுகிறான். சோலையங்கதனில் உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தான் ஐய தவம் செய்த தவமாம் தையல் தவம் செய்த தவமாம் தையல். நீ மட்டுமா தவம் செய்கிறாய், தாங்களும் தவம் என்று பெருமைப்படுத்திக் கொள்கிறாய். இல்லை, சீதையின் தமிழ் அதைவிட பெருசுன்றார். தவம் செய்த தவமாம் தையல், நீ தவம் செய்கிறாய், அவ தவமாகவே இருக்கிறாய். அது மட்டுமல்ல ராவணன் தூக்கி கொண்டு போன சீதை எப்படி தூக்கி கொண்டு போனான் என்பதிலே கம்பன் மாறுபடுகிறார். பூமியோடு தூக்கி போனான்னு சொல்லுகிறான். அந்த பூமியே அங்கே இருக்கிறது என்கிறான். அந்த பூமியிலே உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்த இன்னும் அற்புதமா சொல்லுகிறான். இங்கே பர்ணசாலையே இருக்கிறது என்று உயர்வு நவீச்சி அணியிலே பேசுகிறான். மண்ணோடு கொண்டு போனான் என்று சொல்லுகிறான். தீண்டிலன் என்னும் வாய்மை சீதாத்தியை ராவணன் தொடவில்லை, தொட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? விசைமுகன் செய்த முட்டை கீண்டிருக்கும், அனந்தன் உச்சி கிழிந்திருக்கும், 7 கடல்கள் கொந்தளித்திருக்கும், சுடர்கள் கீழே விழுந்திருக்கும். ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்பதனாலே சீதையை ராவணன் தொடவில்லை என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி மலைமகள் கலைமகள் திருமகள் என்று சொல்லுவோம். மற்ற மகளுக்கெல்லாம் மகளிருக்கெல்லாம் இவள்தான் தலைமையாக இருக்கிறாள். சோகத்தாளாயனங்கை கற்பினாள் தொழுதொற்கொத்தமாகத்தா தேவி மாறும் வான் சிறப்புற்றார் மற்றை பாகத்தால் இப்போது ஈசன் மகுடத்தால் பதுமத்தாலும் ஆகத்தாளல் மாயன் ஆயிரம் மௌலி மேலாள். இப்படி கண்ணீர் கடலிலே சீதையை பார்த்தேன் என்று சொல்லுகிறான் ஆஞ்சநேயன். அது மட்டும் சொல்லவில்லை, அடுத்து இங்கே சொல்லும் பொழுது அங்கே சீதா பிராட்டி நான் சீதா பிராட்டியுடைய கரங்களிலே தாங்கள் அளித்த அந்த கனையாளியை பார்த்தேன். அதாவது கனையாளியை காட்ட வானுதலி கண்டாள். பசி அங்குலி இயக்கம் என்றுதான் வால்மீகியும் பேசுகிறார். ராமன் கொடுத்த கனையாளியை கையிலே ஆஞ்சநேயம் காட்ட அதை விடுக்கென்று பிடுங்கிக் கொள்கிறாள் சீதா பிராட்டி. அப்போது என்ன ஆயிற்று என்றால் ஒரு கணத்திரண்டு கண்டேன் ஒளிமணி ஆழியான்ற திருமுலை தளத்து வைத்தாள் வைத்தாலும் செல்வ நின்றாள் விரகமென்பதனில் வந்த வெண்கொடும் தீயினால் வெந்து உருகியது உருகியது உடனே ஆறி வலித்தது குளிர்ப்பு உள்வோர வெப்பமும் குளிர்ச்சியும் ஒரே சமயத்திலே ஒரு கணத்து இரண்டு கண்டேன். சாதாரண கவிஞர் சொல்லுவான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்று. ஆனால் அவனுக்கு மூலப்பொருள் கம்பனில் தான் கிடைத்திருக்கிறது. இந்த இடத்திலே சீதா பிராட்டி அழுகிறாள் சிரிக்கிறாள், தீயினால் வெந்து உருகிறாள்,
குளிர்கிறாள். எனவே ஒரு கணத்திரண்டு கண்டே அடுத்து ஒரு அற்புதம் பண்ணுகிறான் கம்பன். கம்பனின் காவிய நாயகனாக ராமனுடைய பத்தினி சீதை ஆஞ்சநேயன் கொடுத்த அங்குலீகம் என்று சொல்லக்கூடிய அந்த கணையாழியை என்ன செய்தாலும் அப்படியே வாங்கிக் கொள்ளவில்லையா, அதை குளிப்பாட்டி தீர்த்தாமாட்டி அதை திருமஞ்சனம் செய்து வாங்கிக் கொள்கிறாளாம். எப்படின்னு கேட்டா, வாங்கியாழி தன்னை வஞ்ச ஊர் வந்ததாம் என்று ஆங்குயல் மழை கண்ணீரால் ஆயிரம் கலசமாட்டி. தன் கண்ணின் நீரினாலே அதை குளிப்பாட்டினால் அதனாலே அந்த ஊர்ல ராவணன் ஊரிலே வந்த பாவம் போவதற்காக தன் கண்ணீராலே ஆட்டினார் குளிப்பாட்டினார் என்று கம்பன் பேசுகிறான். இப்படி ஆஞ்சநேயன் சீதையின் பெருமையை சொல்லி ராமனிடத்திலே சுழாமணியை கொடுக்கிறான். வைத்த பின் வைத்த மாமணி கரசை வாங்கி கைத்தலத்தினும் இந்த தாமரை கண்களார வித்தக காண்டி என்று கொடுத்தன. வேத நல்லூல் உச்சுல காலமெல்லாம் புகழோடு ஒக்க நிற்பான் சிரஞ்சீவி அல்லவா அனுமன். அவன் அந்த சூடாமணியை கொடுத்தானாம். கொடுத்தவுடனே அப்பொழுது ராமன் அங்கையால் பற்றும் நங்கை கையென ஆயிற்றன்றே சீதா பிராட்டியை முதல் முதல் இயம் சீதா மமசுதா தாமரை கையின் தடக்கையினின்தான். அப்படி கையை பற்றுவது எப்படி ஒரு இன்பமான நிகழ்ச்சியோ அதுபோல இங்கே சீதை தந்த சூடாமணியை அந்த பெண்மணி தந்த சூடாமணியை ராமன் அந்த ஜனகன் கொடுத்த சீதையின் கையை பற்றுவ போல பற்றினான் என்று சொல்கிறான். கைபூக்கமணியில் காட்சி அங்கையால் பற்றும் நங்கை கையனலாயிற்றன்றே கைபூக்கமணியின் காட்சி. ராமபிரான் பெற்றவுடனே என்ன செய்கிறான், பொடித்தனோமும் போந்து பொழிந்தன கண்ணீர் பொங்கி துடித்தனமார்வோம் தோளோம் தோன்றினவியர்வின் துள்ளி மடித்தது மணிவாய் ஆவி வருவது போவதாகி தடித்தது மேனி என்னே யாருளர் தன்னை தேர்வ. ராமன் தன்னை மறந்திருக்கிறானங்கே. அதிகாராய சுத்தாய் நித்தியாய பரமாத்மனே என்று விகாரப்படாதவன் விகாரப்படுகிறான். பொடித்தன ரோமம் புலகாங்கிதம் அடைகிறான். பொங்கி துடித்தன மார்பும் தோளும் தோன்றின வியர்வின் துள்ளி மணிவாய் மடித்தது ஆவி வருவது போவதாகி தடித்தது மேனி. இப்படி பற்பல மெய்ப்பாடுகள் தோன்ற அதை வாங்கிக் கொண்டான. பிறகு வானர சேனைகள் புறப்படுகின்றன. அனுமன் வழிகாட்ட எல்லோரும் கடற்கரைக்கு வருகிறார்களாம். அந்நெறி நெறிது செல்ல அரிக்குலத்தரசனோடும் நல் நெறி குமரர் போக நயந்துடன் புலர்ந்த சேனை இல் நெடும் பழுவ குன்றில் பகலாம் இருத்த பின்னர் பன்னிரு பகலில் சென்று தெந்திசை பறவை கண்டா. பறவை என்றால் கடல். பன்னிரு பகலில் சென்று இரவிலே செல்லவில்லை என்று தெரிகிறது. பன்னிரண்டு நாட்களிலே ராமனும் சுக்ரீவன் உள்ளிட்ட வானர சேனைகளும் கருங்கடல் கரைக்கு வருகிறார்கள். கருணையன் கடலாகிய கண்ணனாகிய ராமன் கருங்கடல் கரைக்கு வந்து சேருகிறான். இப்படியாக சுந்தர காண்டம் நிறைவு பெறுகிறது. திருவடி தொழுத படலம் இது. இங்கே விஜய மாருதியை நாம் பார்க்கிறோம். வீரமாருதி கம்பீரமாருதி விஜயமாருதி திறன் விளங்குமாருதி வருக மாருதி வரம் தருக மாருதி உருகி பாடுவோம் எமை உயர்த்து மாருதி பக்த மாருதி பரிவான மாருதி சத்தியமாருதி சங்கீத மாருதி வீரமாருதி மாருதி விஜய மாருதி திருவிளங்கு மாருதி.
ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சகில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள்நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தின்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டின மாத்திட வத்தொழி சூ புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகத யஜ்யம் வாக்கொடுத்வஞ்ச அனுமஸ்மரணாத்பவேதி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் யதனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.